ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரேலியாஸ் லூட்டீஸ். ஆக்சுவலாக எதுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோனா என்னுடைய இயரிங்ஸ் வந்து காமிக்க போகிறேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னுடைய இயரிங்ஸ் பற்றி தான் இருக்க போது. எதுக்கு மாதிரின்னு இயரிங்ஸ் காமிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வீடியோ பார்க்குற மித்த கேர்ள்ஸ்க்கும் கூட, ஏன்னா வந்து கேர்ள்ஸ் வந்து பேசிக்காக வந்து இயரிங்ஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து கலெக்ஷன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசு இருக்கும் போது நான் நிறையா ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். அதை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், வச்சுப்பேன். யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, பட் நான் நிறையா கலெக்ட் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன், பத்திரமாக பொத்தி பொத்தி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இயர்ரிங்ஸ், ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு ஒரு சில விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஆசையாக ஆர்வமாக இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் போர்டில் வந்து குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இருக்குது, ஒரு சிலதில் இல்லை. நான் ஜஸ்ட் வந்து நார்மலாக கடைக்கு போக்குள்ள ஷாப் பண்ணதாக தான் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் வந்து யாருமே கேட்கல, எனக்கு தான் ஒரு ஆசையாக இருந்துச்சு. என்கிட்ட இருக்கிற இயரிங்ஸ் வந்து உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக என்னுடைய இயரிங்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த குட்டி குட்டி ஸ்டோரியோடு நம்ம இதில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு சில இயரிங்ஸ்க்குள்ள குட்டி குட்டி ஸ்டோரி. இந்த இயரிங்ஸ் வந்து எல்லாமே வந்து நான் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணது. ரொம்ப ஒரு சில தான், ஒன்று ரெண்டு தான் நான் வந்து ஃப்ரான்ஸில் வாங்குது. ஏன்னா எனக்கு ஃப்ரான்ஸில் உள்ள மோஸ்ட்லி இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எனக்கு பிடிக்காது, ப்ளஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும், என்னுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்காது. நான் எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போகிறது நல்லா கிராண்டாக, நம்ம ஊரில் எப்படி இருக்கும் இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நான் ஆசைப்படுவேன். பட் இந்த ஊரில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் இந்த ஊரில் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து இயரிங்ஸ் வாங்குவேன். ஸோ நான் இங்கே வாங்கினது முக்கால்வாசி நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறது எல்லாமே வந்து நம்ம ஊரில் பர்ச்சேஸ் பண்ணது தான். அதுவும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணதுலாம் இருக்குது. அதையும் நான் வந்து யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ, நான் பொத்தி பொத்தி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்துட்டு நான் இந்தியாவிலேருந்து ஃப்ரான்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வரக்குள்ள என் ட்ரெஸ்ஸு கூட என்னுடைய இயரிங்ஸும் வந்து கிலோ கணக்கில் வந்தாலும் பரவாயில்லன்னு அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அது நான் வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து யூஸ் பண்ணதே இல்லை. நான் இங்கே மோஸ்ட்லி எந்த ஃபங்க்ஷனுக்கும் போனதில்லை. வீட்லேயே எப்படினாச்சும் வீடியோ சேர்க்குள்ள, ஆர் மேபி லோக்கலில் எங்கேயாச்சும் சும்மா வெளில போகிறேன் அப்படின்னா வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து வின்டர் டைமில் மோஸ்ட்லி நான் பண்ண மாட்டேன், எனக்கு கடுப்பாக இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும். மெயினாக வந்து சம்மர் டைமில் தான் வந்து மோஸ்ட்லி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் நான், அதுவும் எப்படினாச்சும் தான். ஸோ வந்து நான் பொத்தி பொத்தி என்னுடைய பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா, இயரிங்ஸ் வந்து பாதுகாத்து வச்சுட்டு இருக்கேன். நான் நிறைய டைம் யூஸ் பண்ணனாலும் ஸோ அதில் அதுதான் நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எதை எடுக்கலாம், ஓகே இதை எடுக்கலாம், இதை காட்டுறேன். என்னடா வெக்கமா, பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இயரிங்ஸ் தெரியுதா உங்களுக்கு, இது வந்து நான் ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன் இது. அப்புறம் வந்து இதே மாடலில் வந்து இந்த கலர் தெரியுதுனர். அதுக்கப்புறம் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு தெரியுதா, பட் இது வந்து ஒரு சில முத்து வந்து கொட்டிருச்சு. ஸோ வந்து உங்களுக்கு தெரியுதா, எஸ். அப்போது வந்து இது வந்து இது இந்த ஃபோர் இயரிங்ஸும் வந்து நான் வந்து ரீசெண்டாக வந்து இந்தியாவில் தான் வாங்கியிருந்தேன். நான் ரீசெண்டாக வந்து இந்தியாவுக்கு வந்து என்னுடைய சம்மர் ஹாலிடேஸ் போயிருந்தேன். ரீசன் மீன்ஸ் ஒரு 6 மந்த் ஆகிடுச்சு. என்னுடைய சம்மர் ஹாலிடேஸ்க்கு போக்குள்ளே வந்து அங்கே வாங்கின இயரிங்ஸ் தான், அங்கே வந்து பாண்டிச்சேரி போத்தீஸில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண இயரிங்ஸ். அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது வந்து இந்த இயரிங்ஸ். இது வந்து இந்த மாதிரி பெருசாக கீழே வந்து குட்டியாக முத்து வச்சு வர மாதிரி ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இந்த இயரிங்ஸ். இந்த மாடல் டிசைன் வந்து அப்போ நான் வாங்கினது 2019ல். இந்தியாவுக்கு நான் சம்மர் லீவுக்கு போக்குள்ள வந்து இந்தியாவில் எனக்கு ஒரு கடை தெரியும், மார்க்கெட் ஆண்ட, அது ஃபுல் அண்ட் ஃபுல் இயரிங் கடை தான். அங்கே போய் ஒன் டேலே எனக்கு பிடிச்சதெல்லாம் அப்படியே அள்ளிட்டு வந்துட்டு அப்போ இது பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள வாங்கினதான் இந்த இயரிங்கும். அப்புறம் இதே மாடலில் வந்து இந்த இயரிங்கும் இருக்கும். ஆக்சுவலாக சேம் மாடல் தான், ஜஸ்ட்டு அந்த கீழே அந்த இது இருக்குது, அப்புறம் மேலே வந்து வேறு விதமான மாற்றுறது. இது வந்து கொக்கி டைப்பு, இது வந்து கொக்கி டைப்பு, பட் வந்து இது கொக்கி டைப் இல்லை, திருவாணி டைப்பு, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ரெண்டும் வந்து ஒரே டிசைன் தான். அதுக்கப்புறம் இது கூட இன்னும் ரெண்டு மூணு இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ஒர்க் இதுவும் அன்னைக்கு இது கூட தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த இயரிங் இது வந்து இதுவுமே வந்து இந்தியாவில் நான் இப்போ ஒரு கடை சொன்னேன் இல்லையா, அந்த கடையில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. பட் வந்து 2019ல் கிடையாது.
எப்போ ஒரு 2017ல இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா என் கூட நல்லா பேசுவாங்க. ஸோ அந்த அக்கா வந்து அவங்க மேரேஜ்க்காக வந்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லக்குள்ள, ஸோ அவங்க எனக்கு அவங்க மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு மேட்சாக வந்து நான் வந்து இயரிங்ஸ் எடுத்தேன். ஸோ அதுதான் இந்த இயரிங்கும் இதுவும். ஸோ இது வந்து நான் அவங்களுடைய மேரேஜ்க்கு போட்டிருந்தேன், இது வந்து நான் அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டிருந்தேன். ஸோ இதுவும் எனக்கு ஸ்பெஷல், நான் இன்னும் அவங்க ஞாபகார்த்தமாக வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் அந்த கடையில் வாங்கினேன்தான். ஏன்னா அந்த கடையில் நான் ரொம்ப நாளாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கடையில் மாடல்லாம் நல்லாயிருக்கும், ரீசன்ட் மாடல்லாம் இருக்கும். அந்த கடை பேரில் அது ஞாபகங்களும் எனக்கு, அது சாதாரண மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு நார்மல் ஷாப் தான். ஸோ அந்த கடையில் வந்து இதே இதுக்கு வாங்கினேன் வந்துட்டு, இது என்னுடைய கசின், அதாவது என் பெரியமா பொண்ணு வந்து எனக்கு இதை கிஃப்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா இன்னொரு ஒரு பெரியமா பொண்ணுடைய மேரேஜ்னு நினைக்கிறேன், அதுக்கா இல்லை சம்திங், ஆனால் அவங்க தான் எனக்கு கிஃப்ட் பண்ணது, அவங்க தான் எனக்கு இதை வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டாண்ட இருக்காங்க. ஸோ அந்த ஆண்டி கூட நாங்கள் வந்து வெளில போக்கல, அவங்க எனக்கு இந்த இயரிங் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதுவுமே என்னுடைய ஃபேவரட், இதுவும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். பட் என்ன ஒன்று எல்லாத்தையும் கல் கொட்டுதா தான் ப்ராப்ளமாக இருக்குது. இது வந்து பட் நான் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன், நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சொல்லவே முடியாது எத்தனை, எனக்கு தெரிஞ்சது 2016ல அந்த மாதிரி வாங்கினதுன்னு நினைக்கிறேன். 16 or 17 நான் பட் அந்த டைம் தான் இது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை, இது வாங்கி ஒரு 5 years ஆகுது. அண்ட் தென் வந்துட்டு இந்த மாதிரி வளையம்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. இப்போ எனக்கு வந்து நான் ரொம்ப சோம்பேறியான பர்சனாக, ஸோ நார்மலாக அப்படியே இருக்கும் டேபிளில் இருக்கிறது, நான் எடுத்து என்ன பண்ணுவேன் அப்படியே காதில் மாட்டிட்டு அப்படியே அவுட்டர் வெளில போயிடுவேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வளையம் நான் ஜாஸ்தியாக வச்சுருப்பேன். பட் இது வந்து நான் இந்த ஊரில் வாங்கினேன், ஒரு 3 sets இருந்துச்சு. அதில் வந்து ஒரு செட் வந்து இந்த ப்ளூ, டார்க் ப்ளூ பட் காணும் போயிடுச்சு, ஒரு ஒரு இது காணாம போயிடுச்சு. அண்ட் தென் வந்து இது வந்து என்னுடைய லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணா, பட் நான் இன்னும் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணணும். இது வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பிங்க் கலர் கம்பலும் இந்த கம்பலும் வந்துட்டு இதுவும் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இது நான் வாங்கி 5 years கிட்ட, 5 years இருக்கும், 5 years மேலே கூட மேபி இருக்கலாம். ஏன்னா நான் இது வந்து மாசி மாகத்தில் வந்து வாங்கினேன். பாண்டி மாசி மகம்னாலே மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் வந்து கடை போடுவாங்க. ஸோ பாண்டிலையும் வந்து மாசி மகத்துக்கு வந்து கடை போடுவாங்க. ஸோ அந்த கடையில் வந்து நான் வாங்கினேன். மாசி மகம் அட்டன் பண்ணியே வந்து 4-5 years இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி தான் இருக்கும். ரொம்ப வருஷமாக நான் இந்த கம்பல் வச்சிட்ருக்கேன். இதுவுமே வந்து அம்மா கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், அம்மா கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பல் வந்து என்னுடைய பர்த்டே சம்திங் தான் என் ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணு கிஃப்ட் பண்ணா, நான் ஸ்கூல் படிக்கிற டைமில், அங்கே நான் லிசே படிக்கிற டைம் அப்போது. பட் அந்த ஃப்ரெண்டுக்கிட்டே நான் இப்போது காண்டாக்டில் இல்லை, பேசுகிறது கிடையாது. ஸோ அந்த பொண்ணு ஞாபகார்த்தமாக அதை நான் வச்சுருக்கேன். இதுவும் வந்து என்னுடைய ஃபேவரட் இந்த கம்பலும். இது ஆக்சுவலாக வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா, அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து ஸ்கூல் லாஸ்ட் டே அப்போது வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம். ஸோ நாங்கள் பாக் முடிச்சுட்டு அந்த 12th முடிச்சுட்டு அந்த இயர்லி ஃபங்க்ஷன் எண்டிங்கில் நடக்கும் இல்லையா, எக்ஸாம்ஸ்லாம் ஓவர் ஆனதுக்கப்புறம் அது ரொம்ப பெருசாகவே செய்வாங்க எங்கள் ஸ்கூலில். ஸோ அப்போ வந்து நான் சாரீ கட்டியிருந்த போது அந்த சாரீக்கு வந்து நான் இது போட்டிருந்தேன். இதுவுமே எனக்கு வந்து ஒரு மெமரி தான், இந்த கம்பலுமே வந்து எனக்கு ஒரு மெமரி தான். ஃபர்ஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு சாரீ கிஃப்ட் பண்ணியிருந்தக்குள்ள வெறும் சாரியாக கொடுக்குறதான்னு சொல்லிட்டு ஒரு கம்பல் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. இதுவும் நான் இதுவரை யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த கம்பல் வந்து இது ரீசண்டாக வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இது வந்து இந்த ஊரில் வாங்கினான் என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ இந்த கம்பலும் வந்து இந்த ஊரில் வாங்கின கம்பல். ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு ஒரு பர்த்டே கிஃப்ட் பண்ணா லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது கூட இதையும் கிஃப்ட் பண்ணா.
அண்ட் தென் வந்து ஓவரால் வந்து நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இது இந்த மாடல் வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த மாடல் வந்து ரீசண்டாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, நான் பார்த்துருக்கேன். இதுவுமே நான் ஆனால் ஒரு 1 இயர் அப்படி தான் இருக்கும் இது வாங்கி. இந்த கம்பலுக்குமே வந்து வருஷ கணக்காக நான் வச்சிட்ருக்கேன். எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாது, என் கூடவே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இது நான் இந்தியாவிலேருந்து ஃப்ரான்ஸ், இந்த மோஸ்ட்லி இந்த கம்பல்லாம் காமிச்சது வந்து நான் இந்தியாவிலேருந்து ஃப்ரான்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்த கம்பல் 2018ல். பட் இதெல்லாம் நான் வந்து 2018க்கு முன்னாடியே வாங்கி இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ இப்பவும் அது பத்திரமா இருக்குது. அண்ட் தென் வந்து இந்த இயரிங் வந்து இப்போ இந்த இயர் வந்து என்னுடைய பர்த்டே வரக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் வந்து என்கிட்ட இருக்கிற கம்பல் வந்து இதுதான். பட் வந்து மோஸ்ட்லி சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுவேன், இல்லை யூஸ் பண்ணாமல் கூட போவேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி கம்பல் வச்சுருக்கேன். நான் வந்து மோஸ்ட்லி வெளில போக்குள்ள சிம்பிளாக இருக்கிற டைம் அப்போ யூஸ் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா குட்டி குட்டி கம்பல்ஸ் எல்லாருமே இந்த 10 ரூபீஸ் கம்பல்லாம் வாங்கி வச்சுப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு 10 ரூபீஸ்க்கு வந்து ஒரு காலையாக ஒரு அட்டையே வாங்கி வச்சுப்பேன் நான். ஏன்னா அது ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ண யூஸ்க்குள்ளே அது தொலைஞ்சு போயிடும். ஸோ தொலைஞ்சு போயிடுச்சுன்னா வந்துட்டு என்ன பண்ணுறது, அப்புறம் இன்னொரு செட்டு திரும்ப போய் வாங்க முடியாதுன்றதால நான் ஒரேடியாக வாங்கி வச்சுப்பேன். இதே மாதிரியே இந்த குட்டி குட்டி கம்பல் மாதிரியே என் பவுச்சு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பவுச்சு ஃபுல்லாகவே வந்து குட்டி 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 கம்பல்ஸ் தான். நம்ம ஊரில் இருக்கும்போது நான் கம்பல் போடாமல் வெளிலே போக மாட்டேன். நிறைய டைம் பொட்டு கூட வைக்காமல் போயிருக்கேன், பட் கம்பல் போடாமல் போக மாட்டேன். இந்த ஊருக்கு வந்து நான் இன்னும் ரெண்டு சோம்பேறி ஆகிட்டேன். இப்போலாம் வந்து கம்பளம் போகிறது கிடையாது வெளில போகக்குள்ள. ஸோ இது ஃபுல்லாகவே கம்பல்ஸ் தான் பாருங்கள். இந்த இது ஃபுல்லாகவே வந்துட்டு நான் மோஸ்ட்லி இந்த கம்பல் தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து என்னுடைய ஃபேவரட் தான். இதில் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணது யூஸ் பண்ணாது இருக்குது. இந்த குட்டி குட்டி கம்பலை நான் நிறைய யூஸ் பண்ணலை, ஏன்னா இது ரீசெண்டாக தான் ஒரு 1 இயர் இருக்கும் இதை நான் இந்தியாவில் வாங்கினது. ஸோ இது வந்து நிறையா குட்டி குட்டி கம்பல் நான் யூஸ் பண்ணலை. மித்தபடி நான் காமிச்ச பெரிய பெரிய கம்பல் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ்க்கு நிறையா போட்டிருக்கேன், வெளில நிறையா இந்தியாவில் போட்டிருக்கேன். இந்த ஊரில் இருந்தாலும் வெளில நான் நிறையா போட்டு போயிருக்கேன். ஹோப் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you so much. Bye-bye.